வணக்கம், என் பெயர் கொற்றவை. நான் எழுத்தாளர். பேச்சுலர் படத்தில் ஒரு துணை கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் பேர் சுப்பு. அவங்களோட நான் ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்டு. இதை தாண்டி தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் பண்ணக்கூடிய மேஜிக் என்ன? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் ஃப்ரெண்டு. சி, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் அறிமுகமான கேரக்டர்ஸ் தான் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதில் ஃப்ரெண்டுங்கிறவங்க கண்டிப்பாக முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அப்போது அந்த பெண் அவங்க மனநிலையோ அல்லது அவங்க வாழ்க்கை சார்ந்தோ எதையாவது பகிர்ந்துக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் நம்ப தகுந்த ஒரு பெண்ணாக இவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். என்ன மாதிரியான ரோலோட பேக்ரவுண்டு, ரோலோட வெயிட்டேஜ் என்ன? வெயிட்டேஜ் வந்து இப்போ கதையில் ஒரு பிரச்சனை வருவதில்லை. எல்லா படத்துலையும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் ஓப்பன் ஆகிற இடத்துல ஹீரோயின் வந்து ஓப்பன் அப் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன். பேச்சுலர் மூவி, சப்போஸ் பேச்சுலராக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு சரி எது தவறு எடுத்து தெரியாமலே பண்ணியிருப்போம். ஸோ இந்த கதையை வந்து உங்கள் கிட்டக்க டைரக்டர் சார் சொல்லியிருப்பாங்க, லைன் சொல்லியிருப்பாங்க, எப்படி இது வந்து ஆடியன்ஸ் மட்டும் ட்ராவல் ஆகும்? நீங்கள் ஒரு ரைட்டராக நீங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுப்பீங்களா? ஆமாம், இல்லை சமூகம் வந்து படம் வந்து போகிற படத்தை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடியே பல விதமான இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் பண்ணுற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ரொம்ப அவசர மனநிலையில் தான் இருக்காங்க. அப்போ இதில் வந்து என்ன இது என்ன இப்படி காட்டுறாங்க, இப்படி நடக்கலாமா, அப்படி நடக்கலாமா, இது இருக்கலாமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் படம் முடியும் போது கண்டிப்பாக எல்லார் மனநிலையும் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு ட்ராவலாக இருக்கும் இந்த படம். ஸோ பேச்சுலர் வாழ்க்கையில் இப்போது என்னென்னா, பேச்சுலர் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம அதை இது பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஒழுக்கவாதி மாதிரியே பேசுகிற ஒரு பாசாங்கு இந்த சமூகத்தில் இருக்குது. அது அவசியம் இல்லை. அது யதார்த்தமாக பிரதிபலித்து அதில் வர நான் வந்து இது சரி இது தவறு அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ளேயே வர விரும்பாத ஒரு ஆள். எல்லாமே ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலேருந்து நாம் என்ன வந்து கற்றுக்குறோம், எதை சரி பண்ணிக்கிறோம், எதை மாற்றிக்க நினைக்கிறோம், இப்படி ஒரு விஷயத்தை நாம் வந்து அசைப்போடணும்ல, இந்த படம் அதை செய்யும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டருக்கு எப்படி நீங்கள் மேட்ச் ஆவீங்க, டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு? இல்லை, என்னோடய எழுத்துக்களை பொதுவாக வந்து கொஞ்சம் சமூக ஊடகங்களில் வந்து நிறைய நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள். அப்போ அதை படிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னோடய கருத்து அதில் வெளிப்படுதில்ல, நான் என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிற ஒரு ஆள். குறிப்பாக வந்து காதல், ஆண் பெண் உறவு, அதுக்கப்புறம் வந்து சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னோடய இதெல்லாம் படிச்சிருக்கும்போது இது வந்து போல்டாக ஒரு ஸ்கிரிப்ட், இது வந்து போல்டான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட், அதில் அவங்க பொருத்தமாக இருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க. பேசிக்காகவே நீங்கள் பார்த்தீங்களா, படத்தில் வந்து ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, இன்னமும் அந்த ஒரு டைலாக்கை மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் வந்து தப்புன்னு கேப்சர் பண்ணுறாங்க. மீது எந்த விஷயத்தையுமே கேப்சர் பண்ணாத ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த டைலாக் வைக்க காரணம் என்ன, இல்லை அந்த கதைக்கு தேவைப்படுறதுனால தான் அந்த டயலாக் வச்சுருக்காங்க. இது வந்து சும்மா வந்து ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்காகலாம் வைக்கலை. ஏங்க, நம்ம யதார்த்தத்தில் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம், நம்ம ஒரு கோபத்தில் இருக்கிறோன்னா நம்ம என்ன வந்து யோசித்து சென்சார் போட்ட வார்த்தைகளை பேச போகிறோம்? இல்லை இல்லை, எனக்கு ஒரு வலி வருது, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா என்னுடைய மொழிங்கிறது என்னுடைய இயல்பிலிருந்து தான் வரும். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஐயோ இது வந்து பேசலாமா பேசக்கூடாதான்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது. அது பேச்சாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்குல்ல, அப்படிதான் அந்த படத்தில் அந்த பெண் கதாபாத்திரம் அதை பேசுறாங்க. அதுக்கான தேவை அந்த படத்தில் இருக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி திங்க் பண்ணி பாருங்க, ஒரு ஃபேமிலியில் இன்னைக்கு இந்த படத்துக்கு வாங்க போவோம்னு சொன்னோன்னா, ஒரு டீனேஜான ஒரு பெண் பிள்ளைங்க பார்க்கக்கூடிய சமூகத்தில் நம்ம இருக்கிறோமா? இல்லை, அதை ஏன் டீனேஜ் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறோங்கிறது எனக்கு புரியலை. இல்லை இப்போ ஒரு முத்தக்காட்சி, இல்லை இன்னும் ரொம்ப காதலில் நெருக்கமாக இருக்கிற காட்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஏங்கிறத டிஃபைன் பண்ணது. அஃப்கோர்ஸ் வயலன்ஸ், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட்டு. இந்த படம் அப்படி கிடையாது. அப்போது ஒரு முத்தம் கொடுக்குறத ஒரு குழந்தை பார்க்கக்கூடாதுன்ற, அதாவது ஒரு 10 பருவ வயசில் இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறோன்னு எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளேயே அப்பா அம்மாவை முத்தம் கொடுக்குறத குழந்தை பார்த்தா தான் அம்மாவை எப்படி நேசிக்கணும், அப்பாவை எப்படி நேசிக்கணும், நம்ம வந்து எப்படி அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு. அதையே வந்து காமமாக, காமங்கிறத ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயமா டிஃபைன். ஆ இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன், சென்சாருக்கு அப்படி ஒரு கைட்லைன்ஸ் இருக்குங்க, அதை தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். அந்த கைட்லைன்ஸ் யாரால்
ஒரு பிற்போக்குத்தனமான சமூகத்தின் விளைவு அது. பிற்போக்குத்தனமான சமூகம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப மூடி மறைச்சி தான் வச்சுக்கணும்னு போலியான ஒரு ஒழுக்கவாதத்தோடு, போலியான ஒரு பிரின்சிபல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸோடு இங்கே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் சமூகம் வந்து இப்படி வந்து ஒரு மனநில தவறி ஒரு பித்துப்புச்ச சமூகமாக வந்து மாறிட்டு வருது. அதுதான் வந்து தாக்கம் ஏற்படுது, அதுதான் வந்து குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், சினிமாவில் இதை காட்டலைன்னா இயல்பில் வந்து அந்த உணர்வுகள் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? குழந்தைகள்கிட்டையோ இல்லை வளர்கிறவங்கள்ட்டையோ அது இருக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சினிமாவை தான் நேசிக்கிறாங்க பாதி பேர். ஒருத்தங்க ஸ்க்ரீனில் பார்க்குறோம்னா வந்து இவங்கள மாதிரி தான் நம்மளும். ஒட்டுமொத்த சமூகமே பிற்போக்குத்தனமாக இருக்கிற ஒரு இடத்துல அதிலிருந்து உருவாகிற இன்ஸ்டிடியூஷன்ஸும் அப்படி தான் இருக்குது. அப்போ அதுவும் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிக்கணுங்கிற, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண விடலாம் நிறைய விஷயங்கள். எப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விஷயம் மாறுதில்ல, அது மாதிரி வந்து சினிமாலையும் வந்து மாற்றங்களை அனுமதிக்கலாம். ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க தப்பா ரைட்டா? அது நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க அதுதான் சொல்கிறல்ல, இந்த இந்த சமூகத்துக்கு எதை எப்படி கொடுக்கணும்னு ஆல்ரெடி ஒன்று வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகளை அவங்க மீற முடியாது, அது வந்து அவங்க மீற முடியாது. அப்போ நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இந்த விதிமுறைகளை வகுத்துருக்குறாங்கல்ல, அவங்கள நோக்கி நாம் வந்து கேள்வி எழுப்பணும். அதுக்கு முதல்ல சமூகத்தை தயார்படுத்தணும்ல. இந்த பக்கம் இருக்கிறவங்களை தயார்படுத்தாமல் நம்ம அதிர்ச்சி வைத்திய மாதிரி எதையும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. படிக்க எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ண முடியாது. ஸோ சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் 360 degrees.